அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த ப்ராப்ளத்தை பாருங்க, இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம், சரிங்களா? நிறைய நம்ம ரீசன் பண்ண முடியும். இங்கே பாருங்க என்ன கேட்குறாங்க, ஷோ தட் ரூட் த்ரீ டிவைட் பை டூ பிளஸ் ஐ டிவைட் பை டூ ரைஸ் டு தி பவர் ஃபைவ், ரூட் த்ரீ டிவைட் பை டூ மைனஸ் ஐ டிவைட் பை டூ ரைஸ் டு தி பவர் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ரூட் த்ரீ. இந்த தமிழில் தான் கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ கொடுத்துட்டு இதை மைனஸ் ரூட் த்ரீ என காட்டுக இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நேரடியாக செய்ய முயற்சி பண்ணால் டேக்ஸ் டைம், பைனாமியல் தியரத்தை வச்சு இதை நம்ம என்ன செய்ய முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் சுலபமாக என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை, என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டுமே பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்று ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐ பை டூ இருக்குது, இன்னொன்று ரூட் த்ரீ டிவைட் பை டூ மைனஸ் ஐ பை டூ இருக்குது. இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணிடலாம் கேட்டிங்கன்னா, அப்படியே போலார் ஃபார்ம் மாற்றிடலாம். ரெண்டையுமே எதுக்கு மாற்றிடலாம், போலார் ஃபார்முக்கு மாற்றிடலாம். போலார் ஃபார்ம் மாற்றிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, சிம்பிளாக என்ன பண்ண முடியும், ரைஸ் டு தி பவர் ஃபைவ் வந்து நம்ம யார்கிட்ட போயிடும், டிமாய்வேஸ்ட்டை வந்து பெற முடியும், டிமாய்வேஸ் தீரத்தை வந்து அப்ளை பண்ணிட முடியும். ஒன்ஸ் டிமாக்சத்தை அப்ளை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை வந்து நீங்கள் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வந்துடலாம். அப்படி வந்துட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு செகண்டு தான் பிள்ளைகள் ஆகும். இங்கே பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி சார் காமிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதனுடைய மாடுலஸ் பார்க்குறேன், ரெண்டோட மாடுலஸ் சேம் தான். ஸோ ரூட் த்ரீ டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் மீனிங் த்ரீ பை ஃபோர் இந்த இருக்கு, ஒன் பை டூ ஸ்கொயர் ஒன் பை ஃபோர், அதாவது முக்கால் ப்ளஸ் கால் ஒன்று, அவ்வளோதான். ஸோ அப்போ மாடுலஸ் வந்து ரொம்ப சிம்பிள், ஒன்று தான். அப்போ அதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. ஆங்கிளை பார்த்தீங்கன்னா பி பை ஏ, டென் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. ஸோ ஒன் பை டூ டிவைட் பை ரூட் த்ரீ டிவைட் பை டூ, திஸ் மீன்ஸ் ஒன் பை ரூட் த்ரீ. ஸோ ஆங்கிள் எவ்வளவு, தேர்ட்டி டிகிரி, சரிங்களா? ஸோ ஒன்று வந்து ஆங்கிள் தேர்ட்டி டிகிரி. இதை பொறுத்த வரைக்கும் இது எங்கே இருக்குது, இது தட் இஸ் ரியல் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இமேஜினரி நெகட்டிவாக இருக்குது. ஸோ கோஆர்டினேட்ஸில் பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கே இருக்குது. அப்போ இங்கே தேர்ட்டி டிகிரி, இது மைனஸ் தேர்ட்டி டிகிரி. ஸோ ஆல்ஃபா ஒன் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டிகிரி, ஆல்ஃபா டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி டிகிரி, சரியா? இப்போ அப்படியே அது என்ன செஞ்சிடறோம், போலார் ஃபார்மில் எழுதி, ஸோ ஒன் காஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஐசன் தேர்ட்டி, இது ப்ளஸ் ஒன் காஸ் தேர்ட்டி மைனஸ் ஐசன் தேர்ட்டி, இதுவும் ரைஸ் டு தி பவர் ஃபைவ், இதுவும் ரைஸ் டு தி பவர் ஃபைவ். அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம், டிமாவேஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முக்கு வந்துடும். இதில் நம்ம யாரை கேன்சல் பண்ணிடலாம், இது ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ டூ காஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி, காஸ் ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் ஒன் எயிட்டி மைனஸ் தேர்ட்டின் எழுதிடலாம், ஏன்னா ஒன் ஃபிஃப்டி அப்படி தானே ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ மைனஸ், ஸோ டூ இன்ட்டு மைனஸ் காஸ் தேர்ட்டி, காஸ் தேர்ட்டி இது எவ்வளவு, ரூட் த்ரீ டிவைட் பை டூ, டூ டூ கேன்சல் ஆகிடும், மைனஸ் ரூட் த்ரீ. சாரி, எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இவ்வளோ நேரம் ஆயிருக்கு இல்லையா பிள்ளைங்களா, செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ரைட்? செகண்ட்ஸில் நம்ம என்ன செஞ்சிட முடியும், செஞ்சிட முடியும். சந்தேகம் இருந்துச்சுன்னா சாருக்கு என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைங்களா.